2022 சற்று முன்பு சேகர் ரிப்போர்ட்டருடைய சேனல்ல இருந்து ஒரு விஷயம் தெரிந்து கொண்டேன். அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஷிவ் சங்கர் பாபா கேஸ் இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு அவருக்கு பெயில் கிடைக்கணும். ஏற்கனவே வந்து அது வந்து இன்னைக்கு தேதிக்கு ஒத்தி வச்சுருந்தாங்க. இன்னும் எங்களுக்கு அவகாசம் வேணும், ஜாமீன் கொடுக்கலாமா வேணாமான்றதுக்கு பதில் சொல்கிறதுக்கு போலீஸ்காரங்க கேட்டிருந்ததுனால இன்றைக்கி ஒத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் சிவசங்கர் பாபா தரப்பு வக்கீல் வந்து முழுசாக இன்றைக்கி வந்து ஜட்ஜு ஜெயச்சந்திரன் முன்பு வந்து எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. சிவசங்கர் பாபா சைடு ஆர்குமெண்ட்ஸும் எடுத்து வச்சுருக்கிறாரு. வேறு போலீஸ் சைடில் வந்து டைம் கேட்டிருக்கிறாங்க. இன்னும் இவ்வளோ நாள் கொடுத்தது பத்தாதான். இன்னும் போலீஸ் தரப்பு வக்கீல் வராததால் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கிறாங்க. ஜட்ஜு அதுக்கு ஒத்துன்னு பாஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் நேரம் ஒத்தி வைங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த வித் இன் த டே அதனால் இன்னும் வரல. இந்த அளவுக்கு சிவசங்கர் பாபாவுக்கு அநீதி இழைக்கப்படுது. இது வந்து நீதிமன்ற வரலாற்றில் நான் கேள்விப்படாத ஒரு விஷயம். ஒரே நாளில் வந்து பாஸ் ஓவர் கொஞ்ச நேரம் எடுத்து வைங்கன்னு ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுறது. அவன் வரலன்னும் போதே எக்ஸ்பர்ட் தீர்ப்பு கொடுக்க வேண்டியதானே ஜட்ஜு ஜெயச்சந்திரன். எக்ஸ்பர்ட்னா தெரியாதா ஜெயச்சந்திரனுக்கு? எது தரப்பு வக்கீல் வரல, அதனால் இவருக்கு சாதகமாக ஜாமீன் கொடுக்குறேன்னு சொன்னோம் இல்லையா? அது மாதிரி சொல்லாமல் அதுக்காக ஒத்தி வைக்கிறாங்க, நிறுத்தி வைக்கிறாங்க. இன்னும் வித் இன் த கோர்ட் டைமே அவருக்காக டைம் ஒதுக்குறாங்க. கோர்ட் டைம் வீணாக்கிறதுக்கு தண்டனை கொடுக்க வேணாமா? கவர்மெண்ட்டுக்கு தண்டனை தெரிவிக்க வேணாமா? ஜெயச்சந்திரன் இதுதான் இந்திய நீதித்துறையுடைய லட்சணம், ஜெயச்சந்திரன் ஜட்ஜோட லட்சணம். நன்றி, வணக்கம், ஓம்.